நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜோதிட சவால் ஸோ வழக்கம் போல நம்ம அரங்கத்துக்கு பாபு சார் வந்துட்டாங்க சார் இன்னைக்கு ஷோக்கில் வெல்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி நேர்களோட ஒரு சின்ன உரையாடல் அதாவது நேர்களாகிய நீங்கள் ரிப்பீட்டட் கொஷின் நிறைய கேட்டுட்டே இருக்கீங்க அது எல்லாத்துக்குமே சார் ஆல்ரெடி பதில் அளிச்சிருக்காரு அந்த வீடியோக்கள் வந்து யூடியூப் வலைத்தளத்தில் இருக்கு நீங்க அதை போய் பாருங்க அண்ட் வந்து நிறைய நேர்கள் கேட்குறீங்க எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் ஒரே ரீடிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஸோ எல்லா கேள்விகளுக்குமே ஒரே மாதிரியான பதில்கள் இல்லை அதாவது ரீடிங் வந்து பெருசாக இருக்கிறதுனால எடிட்டிங் பண்ணப்பட்டு தான் உங்களுக்கு அப்லோட் செய்யப்படுது ஸோ வந்து ஒவ்வொரு ரீடிங்மே ஒவ்வொரு மாதிரியான பதில்கள் தான் ஸோ இந்த வாட்டி நம்ம ரீடிங் பார்த்து தான் சார் ஃபஸ்ட்டு கேள்வியே இருக்க போகுது அண்ட் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு ரீடிங்னா என்ன கொடுப்பீங்க அது எதை பார்த்தின்னா தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு எச்சரிக்கை இருக்குது அப்படின்னா எதை பார்த்துனா ரீடிங் சொல்லுங்கள்

கொஞ்சம் குறைஞ்சி போச்சு ஸோ இதில் மாரி குறைய ஆரம்பிக்கும் இந்த குறைஞ்சது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வந் சொன்ன மாதிரியா இந்த அலைகள் வந்து குறைஞ்ச மாதிரியா மக்கள் கொஞ்சம் வெளியே போகிறது வழி வர்றது ஓரளவுக்கு தளர்வுகள் ஒரு இன்னும் நம்ம வந்து தளர்வுகள் வந்தாலும் இன்னும் நம்ம அந்த நோயிலேருந்து வெளியே போகல அது முதல்ல மக்களுக்கு விழிப்புணர்வாக நம்ம எடுத்துக்கணும் தமிழ்நாடு மக்கள் ஓரளவுக்கு தமிழ்நாடு நிறைய பேர் வந்து இந்த முகக்கவசம் முக வழிகள் அதில் போடாமல் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க நமக்கு தமிழ்நாட்டில் என்ன வரப்போதுனால் அடுத்த மாதம் வந்து மழைகள் ஆரம்பிக்குது இந்த மழைகள் ஆரம்பிக்கிறோம் மக்கள் வந்து ரொம்ப வெளியே சுற்றாதீங்க அது மூலிமா ஸ்ப்ரெட் ஆகலாம் அது மூலிமா உள்ளுக்குள்ளேயே ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு தெரியாது ஸோ அது மூலிமா அந்த சளி பிடிக்கலாம் அது மூலிமா வழி வரலாம் அதனால நிறைய சுத்தம் பண்ணிக்கோ இந்த கொசு தொல்லைகள் இருந்து முதல்ல ரிலீ ரிலீஃப் ஆகுதுன்னு நல்லது இதனால் நிறைய மிருகங்களுக்கு வந்து இந்த நோய் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால கொசுனால தான் இந்த நிறைய மிருகங்களுக்கு இந்த நோய் போக போகுது அதனால அந்த பிரச்சனைகள் வரதுனால நம்ம முழுக்க முழுக்க இதுலருந்து ரொம்ப க கவனமாக இருக்கணும் மூணாவது வாழ்வாதார வந்து கொஞ்சம் குறையதான் செய்யும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஏன்னா இப்போ இருக்க செயல் வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது இப்போ குறைஞ்ச நிலைமையில தான் இருக்கு இன்னும் குறைஞ்சா பொருளாதார ரீதியாக குறையாக ஆனால் இப்போ என்ன வேணா இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க சில விஷயங்களில் வழி பண்ணி கொடுக்க போகிறாங்க எல்லாருக்கும் ஸோ சில விஷயங்களை மாற்றி வழி பணி கொடுப்பாங்க இப்போ சில வேலை இல்லாத திட்டங்கள் வேலை இல்லாத வழிகள் அதுக்கான பலன்கள் வந்து ஏற்பட போகுது அது இல்லாமல் நமக்கு அதிகமாக ஏறக்கூடிய இந்த டீசல் பெட்ரோல் இந்த டீசல் பெட்ரோலுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு முயற்சி அதை பண்ணி காட்டுவாங்க அதுதான் அவங்களோட முதன் வேலையாக இருக்கும் அந்த வழி வந்து ஒரு டேக்ஸ் எடுக்கிறதோ இல்லை அது வந்து டேக்ஸை வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கிறதோ அந்த மாதிரி ஒரு பண்ணக்கூடிய ஒரு வரலாம் அது வந்து நல்ல ஒரு வழி அவங்க பண்ணக்கூடிய நிலைமை இருக்குது மூணாவது இந்த மழையில் நம்ம பாதுகா பாதுகாக்கிறதுனால பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நோய்கள்ஸ் பெற்றால்தான் இந்த நோய்கள் வரலாம் ஏன்னால் இந்த தொடர்ச்சியாக மழைக்கு ஆகஸ்ட் எண்ட்லேருந்து செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் நமக்கு சில மழைகள்லேருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதுனால் ரொம்ப கேர்ஃபுல்லான நல்லது ஆனால் செப்டம்பருக்கு அப்புறமா நம்ம நல்லாயிடும் ஸோ செப்டம்பருக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொருளாதார நிலைமை வந்து அவங்க கட்டு கடங்காது எல்லா பொருளுமே ஏற்றுவாங்க எல்லா பொருளுமே அவங்க ஏற்றக்கூடிய எல்லாமே உயரக்கூடிய நிலை தான் இருக்குது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த பிரச்சனை இருக்கிறதுனால நிறைய பொருள் அது மூலிமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப குறைக்கிறத பார்க்கும் வேறு வழியாக எடுத்துன்னு வருவாங்க திட்டம் ஸோ வேறு வழியாக அவங்க திட்டத்தை எடுத்துன்னு வந்து இது குறைஞ்ச அதனால தான் ரேஷனில் வந்து நிறைய பொருட்கள் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது வர்றது வந்து ரொம்ப நல்லது அதனால் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் அவங்களுக்கும் அதுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைமை ஆயிடும் சோ அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம வந்துடும் ஆனா போற காலங்கள் இந்த போற காலங்கள் வந்து அதிகமான அந்த பெட்ரோல் டீசல் தான் இன்னும் ஏறதா செய்யும் இதே நம்ம ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இந்த பெட்ரோல் டீசல் ஏறும் ரொம்ப பெற்று நூறு ரூபாய் தொற்று அப்படின்னு சொன்னீங்க இப்ப அதை தாண்டி தாண்டி இருக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா

இதோட வழியில் தான் இருக்கானுங்க அதனால் இது குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏறதாக போகும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தஞ்சில் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் இந்த எலக்ட்ரிக்கல் இது வந்து கொஞ்சம் மக்களோட இதை குறைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த எலக்ட்ரானிக்ஸ் வர வாகனங்கள் கொஞ்சம் சீப்பாக வர மாதிரியாக நம்ம கவர்மெண்ட் அதுக்கு பண்ணி கொடுத்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் மக்கள் வந்து பெனிஃபிட் அடைவாங்க எடுத்தது ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் போகாமல் அது கொஞ்சம் குறைச்சி வழி பண்ணாங்கன்னா ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து நல்ல பலனும் கிடைக்கும் அதே நேரத்தில் மக்கள் வந்து ரொம்ப பெனிஃபிட் அடையாங்க ஸோ இது நிறைய லேடிஸுக்கு வந்து டூ வீலர் ஓட்டுறாங்க நிறைய லேடிஸ்க்கு வந்து அது யூஸ் ஆகும் ஸோ அதுக்கான ஒரு வழிகள் வாங்க நம்ம கவர்மெண்ட் பண்ணுவாங்க பண்ணாதான் போது இந்த வருஷத்துலேயே அதெல்லாம் நிறைய முடிவுகள் எடுத்து வழி பண்ணிவிடுவாங்க இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மழையினாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது ரெண்டாவது நாளில் இந்த மிருகங்கள் இந்த கொசுலாம் கொஞ்சம் நம்ம வழி பண்ணிக்கிறது நல்லது ஸோ வீட்டை வந்து சுத்தமாக பண்ணிக்கு எங்கே திரும்பும் ஸோ பிள்ளைகளுக்கு பாஸ் ஆகுதள அளவுக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணுறது நல்லது ஓகே ஸோ செப்டம்பர் வரைக்கும் செப்டம்பருக்கு அப்புறமா அந்த மூணாவது அலைகள் நமக்கு வந்தாலும் நம்ம இதுலேருந்து தப்பிச்சிக்கலாம் இது இன்றைக்கி நான் தமிழ்நாடுக்கு மட்டும் சொல்லலை நம்ம நாலு ஸ்டேட்டும் இருக்குது ஆந்திரா கர்நாடகா கேரளா ஸோ கேரளாவுக்கு இருக்க பீக்கிள் இன்னும் அவேர்னஸ் வேணும் அவங்க இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் இருந்தாங்கன்னு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை தான் நம்ம சொல்கிறோம் ஸோ ஓட்டலாகவே மொத்தமாகவே மழை கொஞ்சம் விட்டு விட்டு பெய்கிற மாதிரியாக தெரியுது அதனால நம்ம நல்லா இருக்குது நல்லது பட் நம்ம சுகாதாரம் வந்து நல்ல நிலைமையாக எடுத்துன்னு வந்துடுது இருந்தாலும் இன்னும் மேன்மைகள் வழி வரும் ஓகே சார் இப்போ என்னன்னா பெட்ரோல் டீசல் விலை குறைகிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க அண்ட் வந்து என்னன்னா இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்றீங்க இது வந்து நார்மலான வெஹிக்கிள்க்கு ஓகே பட் கனரக வாகனம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது அதுவும் அப்படி எலக்ட்ரிக்கலா மாறிடுமா கண்டிப்பா ஓட்டுற தன்மைகளை வந்து வீரியப்படுத்தி அது பெருசாக்கிடுவாங்க அந்த கனகரகரா எதுமான வழிகள் வந்துடும் ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து உள்ள பெரிய பேட்டரி வரதெல்லாம் சின்னதாக மாறிடும் ஸோ நான் அட்வான்ஸ் லெவல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ எப்படி நம்ம பே இது வச்சுருக்கோம் இல்லையா இது செல்லுக்கு வந்து ஒரு பேங்கர் போல் வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாதிரியான வழி வரக்கூடத்துக்கான கண்டிப்பாக வந்துடும் ஒன்று சின்ன லெவலில் எடுத்துன்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி ஒரு வழிகள் நமக்கு கிடச்சிரும்

பதக்கத்தை வாங்குவாங்க அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்குதுன்னு சொல்லிட்டார் ஒரு முக்கியமான ஒரு பதக்கம் நமக்கு இருக்குது ஒரு பெண் வந்து நல்ல ஒரு பெரிய இதுவாக எடுத்துன்னு ஒரு லேடி தான் ஃபஸ்ட்டு விண்ணராக வரக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது நம்ம வரக்கூடிய ஒலிம்பிக்லேயும் சொல்லி வழியிலும் நம்ம இந்தியன்ஸ் வந்து நல்ல ஒரு போராட்டம் நிறைய வாங்கக்கூடிய ஒரு திறமை இப்போது வந்திருக்கு ஸோ அந்த பேர்த்தமினாலும் ஒரு வருஷம் கொஞ்சம் இதாக இருக்கிறனால அவங்களுக்கு இதாக இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் அகசர் அதுக்கு ப்ளஸ்ஸிங் ஓகே சார் ரொம்ப சந்தோஷமான நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க இப்போ தான் கொரோனாவோட இரண்டாம் அலை வந்து கொஞ்சம் குறைய தொடங்கியிருக்கு மூன்றாம் மலை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஃபியர் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதுக்கு இடையில இந்த இப்போ ரீசெண்ட்டாக கொரோனா டெல்டா ப்ளஸ் வகை அப்படின்னு ஒரு கொரோனா வந்துட்டுருக்கு

மெயினாக வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது ஆந்திராவோடய எல்லையிலேருந்து வரக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் ஆளுங்களுக்கு பாதிப்பு ஆரம்பிச்சிடும் ஸோ ஆந்திராலேயும் சரி கர்நாடகாலேயும் சரி கொஞ்சம் அதிகமான பாதிப்பு மெயினாக மகாராஷ்டிரா ஸோ மகாராஷ்டிராவில் திரும்ப இறப்புகள் அதிகமாக ஆரம்பிச்சிடும் டெல்லியிலையும் சரி இறப்புகள் ஆரம்பித்தோம் குஜராத் இந்த மாநிலம் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் ஸோ ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தால்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதர் ஸ்டேட்டும் சரி நம்ம திரும்பியும் வந்து போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க எல்லாமே இந்த மாஸ்க்கு வழி இதுக்கு இன்னும் ஒரு ஏழு மாதத்துக்கு நம்ம கண்டினியூ பண்ணிருக்கிறது நல்லது

கொஞ்சம் ஏறி இறங்கிடும் அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு லாக்டவுன் இருக்கு அப்படி இல்லைன்னா ஜனவரி அண்ட் பிப்ரவரி லாக்டவுன் வரலாம் அப்படி வரலன்னா இது ஆட்டோமேட்டிக்கா நம்மளிருந்து ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் ஆகிட்டோம் ஆகிடும் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஏறும் ஏறி இறங்கிடும் அதாவது ஃபிப்ரவரி டைமில் ஒரு சின்ன லாக்டவுன் வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே சார் இப்போ நம்ம இருக்கிற வேக்சினாக இருக்கட்டும் இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும் அது வந்து நம்ம முன்னாடி வந்த கொரோனாவுக்காக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ உருமாறிய கொரோனா வைரஸ்க்கு இந்த வேக்சினேஷன் பக்க விளைவுகள் கொடுக்குமா இன்னு கேடு மேய் மேயா ம் நீங்கும் மேயா இந்த திங்கன் திண்முங் தேங்கு இங்க கேய்மா முன்ன தேய்க்கும் கேய்னா இந்த மீங்கள் திங் டெய்னா ம் கேம்முங்க தேக்குங்க கேய்னா இந்த திங்கன் தின்னு

டிப்ரெஸ் இருக்கவங்க மைண்டில் வந்து ஃப்ரீ இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு எஃபெக்டிவாக காட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் பேடாக டிஷன் ஸோ இந்த மருந்து தான் அதுக்கும் யூஸ் ஆகும் அது இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு தனியார் மையத்துலேருந்து ஒரு கவர்மெண்ட் தனியார் மையத்துலேருந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அந்த மருந்து வேலைக்கு வரும் அது திரும்ப கவர்மெண்ட் அதை எடுத்து அவங்களுக்கு நமக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிலம வந்துடும் அந்த மருந்து வந்து இந்த மாதிரி டெல்டா ப்ளஸ்க்கெலாம் யூஸ் ஆகிடும் இருக்க மருந்து என்றைக்குமே எஃபெக்ட் ஆகாது இருக்க யூஸ் எல்லாருமே போடலாம் சோ எல்லாருக்கும் ஒரு சமாதானமா ஒரு இம்யூன் பவரை டெவலப் பண்ணுறது தான் காமனான விஷயம் சோ இது வந்து எல்லாருக்குமே போடலாம் முதல்ல எடுத்தது இதுதான் போட வைப்பாங்க அதுக்கப்புறமா அது அதர் இன்ஜெக்ஷனுக்கு நம்ம போவோம் ஓகே சார் இப்போ உலக நாடுகள் மத்தியில பரவலா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் சீனா தான் கொரோனா வைரஸ்தான் பரப்புன்னு அப்படின்னு

தேவையில்லாத நேச்சரை வந்து நேச்சர் மேலே வந்து இவங்க கை வைக்கிறாங்க ஸோ நேச்சர் ஆட்டமே எல்லாத்தையும் உருவாக்குறது ஆட்டமே அதை உருவாக்கி அதை வந்து அவங்ககிட்ட வாங்கணும் அப்படின்ற மாதிரியா நேச்சரோட இது வந்து உண்மையான இயற்கையை வந்து இவங்க ஸ்பாயில் பண்ணணும்னு சொல்லி பண்ணின்னு இருக்காங்க இவங்கனால தான் இந்த பனிக்கட்டிகள் பிரச்சனைகள்லாம் உருவானது இவங்களால தான் இந்த பனிக்கட்டிகளோட வழிகள்லாம் பண்ணின்னு இருக்காங்க ஸோ அது ஒரு க நகரமாக ஆக்கணும் ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு ஊர்லேயும் சில விஷயங்களில் நகர புறம்பான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கான் அது இயற்கையமாக எப்போ புறம்பாக போகிறானோ அப்போது இயற்கையாக இருக்கக்கூடியது தான் உண்மை உண்மையாக இருக்கக்கூடிய தெய்வம் அது விடாது ஸோ சரியான பெயரான அழிவுகள் அங்கே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் கவர்மெண்ட்டும் பணம் மட்டும் கேட்டால் போதாது அவனோட பொருட்கள் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணும் அவன் பொருட்களை யாருமே வாங்கக்கூடாது அது வந்து கவர்மெண்ட்டு தான் எடுத்துன்னு வரணும் நம்ம கவர்மெண்ட் பண்ண முடியாது அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புரிதான சுகாதார நிலையில் இருக்கவங்க அவங்க அதை முடிவெடுத்து அதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிகள் அதாவது ஐநாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிகளை வந்து அதுக்கான வழிகள் பண்ணணும் அதுக்கான மே மாநாடு நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ இது வேலையெல்லாம் நடக்கிறப்போ அப்போ தான் அவன் அடங்குவான் அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் இருக்குது அவனோட பொருளாதாரத்தை பயங்கரமாக உயர்த்தணும்னு நினைக்கிறான் தான் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து பண்ணின்னு இருக்கான் ஸோ அதனால எல்லா நாடுகளும் உஷாராக இருக்கிறது தான் நல்லது இது அரசர் வந்து சொல்லிட்டார் அவன் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் இது தான் ஸோ எல்லா நாடுகளும் உசாராக இருந்தால் இந்த கண்ட்ரியை வந்து அடக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவேன் அவர் அவங்க அதாவது தயாரிக்கக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை நம்ம வாங்காமல் இருந்தாலே அந்த நாடு பொருளாதார வீழ்ச்சியை கண்டிப்பா பார்த்து கொஞ்ச எல்லாத்தையும் தடை பண்ணிடும் நம்ம உருவாக்கிடும் எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒரு இது வந்து அதுதான் இந்தியாவோட மேன் வரும் ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய தன்மை வந்துடும் எவ்வளோ பெரிய பணக்காக இருக்காங்க எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ நிறைய வேலைகள் நிறைய வழிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா இதுதான் தான் போகுது உலகத்தில் நிறைய வேலைகள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ ரோபோ எல்லாமே இதில் வந்துடும் அது இந்தியாவும் மனுஃபேக்சரிங் பண்ணோம் இந்தியா முதல் படி வைக்க போகுது அதுக்கான வழிகள் இருக்குதுன்னு சொல்ல ஓகே சார் இந்த ஒரு விஷயம்னால சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஏதாவது போர் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா செய்ய முடியாது போர் போர் செய்யறதுக்கான வழி இல்லை ஏன்னா அயனாலேருந்து என்ன அவங்க உத்தரவுகள் வெளிநாட்டுல இருந்து உத்தரவு பண்ணாலும் அதோட வழிதான் வரும் அப்படியே செஞ்சாலும் தோத்துருவாங்க ஏன்னா இந்தியாவோட பலம் வந்து யாருக்கும் தெரியாது இந்தியாவில் ஒரு பலம் நம்ம இந்தியாவில் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அது யாருக்கும் தெரியாது ஸோ அதனால இவன் இந்த மாதிரியா பண்ண முடியும் ஸோ மக்களை கண்டுபிடிச்சி மென்ஷன் பண்ணி சொல்றீங்க இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க இன்னைக்கு சயின்டிஸ்ட் ஸோ அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அது ரீடிங் அந்த மாதிரியாக வருது ஸோ அந்த மாதிரியே சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால எந்த ஒரு கண்ட்ரியுமே எந்த ஒரு கண்ட்ரியும் நம்ம சொல்ல முடியாது ஆனால் எந்த ஒரு கண்ட்ரியுமே எதிர்க்க முடியாது இந்தியா தமிழக மீனவர் பிரச்சனை எப்போதான் முடிவுக்கு வருது அடுத்த வருஷம் மே ஜூன் ஸோ இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவாங்க நல்ல வழி வரும் நம்ம கவர்மெண்ட் இப்போ வந்திருக்கு அதை பற்றி பேசி அதுக்கான வழிகள் வழி அவங்க போகிறதுக்கு தடையில்லாத ஒரு வழியை பண்ணக்கூடிய நிலமை வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கவர்மெண்ட் நல்லபடியாக பண்ணுறேன் கண்டிப்பாக சார் ஏன்னா இப்போ வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தால் சமாளிக்கலாமே போகிறவங்க சுற்றி வச்சுடுறாங்க இந்த மாதிரி நிறைய எதிரான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க ஸோ இது எப்போ அதாவது இப்போதான் முடிவுக்கு வரும் அப்படின்னா எப்போ சொல்லுங்கள் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் மே மாசத்துக்குள்ள ஒரு சின்ன முடிவு கிடைச்சிரும் மூணு வருஷம் இந்த ப்ராப்ளம் எடுத்துருவாங்க ஓரளவுக்கு வந்து போயிட்டு வர மாதிரியா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைச்சிருவான் அப்படின்ற அண்ட் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மகான்களை பத்தி நம்ம பார்த்துட்டே வரும் இந்த வாரம் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் பத்தி சொல்லுங்க கண்டிப்பா

நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதியை பார்த்தவர் அந்த ஜோதி தன் உடலை மாற்ற முடியும் தன் உடலை ஜோதியாக மாற்றினவரும் அவர் தான் அந்த ஜோதியை கண்டேன்னு சொன்னவரும் அவர் தான் அந்த ஜோதியை பார்த்தவரும் அவர் தான் ஸோ என்னென்னா சின்ன வயசுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே தன்னோட வழியை வந்து இந்த உலகத்துக்கு காமிச்சவர் ஸோ தன்னோட வழியை வந்து இது பண்ணார் பல பிரச்சனைகள் அவருக்கு ஏற்பட்டது பல ஆலயங்களில் போகிறப்போ அந்த ஆலயங்கள் அவர் துரத்தப்பட்டார் ஓரத்தப்பட்ட ஆமாம் சில ஆலயங்களில் வந்து அவர் வந்து அந்த பாட்டு பாடுற அந்த காலத்தில் ஓதுவார் இருப்பாங்க சில பாட்டு பாடுவார் அந்த பாட்டு பாடுறது பிடிக்காமல் மக்கள் வந்து அதை துரத்தப்பட்டாங்க அதே நேரத்தில் அவர் மேலே வழக்கம் ஏற்பட்டது அந்த வழக்கம் வந்து அவர் எழுதின வந்து அறுப்பாக கிடையாது அது மறுப்பாக சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேஸும் போட்டார் அப்படியே அந்த கேஸ் போட சொல்ல அந்த கேஸ் போகிறப்போ ஒரு உலகத்திலே மிகப்பெரிய அங்கே நடந்தது அவர் கோர்ட்டுக்குள்ளே வரப்போ எல்லோரும் ஏந்து கூப்பி கும்பிட்டாங்க அப்போ அந்த கேஸ் போட்டவரே கை கப்பி கும்பிட்டார் அப்போது ஜட்ஜு கேட்குறாரு என்னப்பா நீங்கள் அவர் உள்ளே வந்தார் அவர் மேலே கேஸ் போட்ட நீயே கை இல்லை அவர் பார்க்குறப்ப தெய்வமாட்டான் இருக்கு அப்படின்னாங்க அதனால் கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஸோ இது மறுப்பாக கிடையாது இது அறுப்பாக தான் ஏன்னா ஒரே நாள் ஒரே நைட்டில் அதை பாடலை எழுதுனவன் தன்னோட இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேலைக்கா வேலை சேர்க்குறவங்க தண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க ஸோ அந்த தண்ணியை எடுத்து வந்து என்ன நினச்சி வந்து விளக்கில் ஊற்றுறப்போ விளக்கு தானாக எரிஞ்சினே கிடக்குது ஸோ தண்ணியால் விளக்க வந்து எரித்த முதல் மகான் வந்து அவர்தான் அது உலகத்தில் ரெண்டாவது வந்து தன் உடலை வந்து ஜோதியாக மாற்றிக்காமல் அவரோட ஜோதியாக மாற்றிக்காட்டிய தன்மையை வந்து அவர் எழுதியிருக்கார் பாடலில் அதுதான் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பிரங்கராய் ரொம்ப அவர் அவர் அவரை அந்த இன்னைக்கு வரைக்கும் தைப்பூசத்துக்கு வந்து நம்ம கும்பிட்றோன்னா அவரை தான் நம்ம கும்பிடணும் நம்ம முருகரை கும்பிட்றதோட இன்னும் அவரை தான் நம்ம கும்பிடணும் இன்றைக்கி ஏற்றிய தீபம் இன்றைக்கி வரைக்கும் அணையாத அடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் ஏத்தனை தீபம் இன்றைக்கி வரைக்கும் அணியாத அடுப்பாக போயின்னு இருக்குது அந்த அணியாத அனுப்பு தான் இன்னி வரைக்கும் சாப்பாடு போட்டுனே இருக்காமல் ஸோ அவர் ஏத்தனை தீபம் அது தைப்பூசத்துக்கு பண்ண நாள் அந்த தைப்பூசத்தை அன்றைக்கி அது பண்ணார் ஓகே ஓகே தான் அந்த நாள் தான் நம்ம வந்து இதுவாகனால அந்த மாதிரியான ஒரு மகான் வந்து உலகத்தில் வந்து கிடைக்க மாட்டாங்க இன்றைக்கி அங்கே போய் ப நிறைய நெல் மூட்டைகள் நெல் எல்லாமே கொடுத்துனே இருப்பாங்க அது பெரிய நம்ம எல்லாரும் வந்து வேண்டக்கூடிய ஒரு மகான் பொதுப்படையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை பொதுப்படையாக இருக்கக்கூடிய ஒரு நூல் அதை எழுதியிருக்கார் அதில் வந்து நம்ம படிக்க வேண்டியது முக்கியமாக ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நம்ம இதை பாடலை போடணும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நம்ம பசங்க மனசில் இதை பதிய வைக்கணும் அதை பதிய வைக்கக்கூடிய ஒரு பாடல் எவ்வளோ பாடலில் இருக்குது இறை வழிபாடுக்கு எப்படி போக முடியும்னு அதாவது நிறைய சூற்றமங்கள் எழுதினாலும் வெளிப்படையாக எழுதின புக்கு வந்து ராமலிங்க அடிக்கிறார் ஸோ வெளிப்படையாக எழுதி காமிச்சார் வெளிப்படையாக இப்படிலாம் பண்ணால் இந்த மாதிரியெல்லாம் தியானம் பண்ணால் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இறைவனை வந்து வழி பண்ணப்படும் ஸோ அதனால தான் அவர் வந்து சத்தியநாயண சபைன்னு வச்சார் ஸோ ஒரு மனுஷன் சத்தியமாக இருந்தால் நாணம் கிடைக்கும் அந்த நாணம் கிடைச்சா நீ சபைக்கு எடுத்துட்டு வரலாம் அதான் அதோட அர்த்தம் சத்யநாயண சபைன்னு சொல்லி வச்சு எந்த இடத்துல சார் வல்லலையா ஜீவசமாதியானங்க வல்லலர் வந்து மேட்டுக்கூப்பம் இருக்குது இது மேட்டுக்குப்பும் அதான் என்ன சொன்ன சபை ஸோ அதுக்கப்புறமா வந்து மொத்தம் மூணு இடம் இருக்கு ஸோ அந்த மூணு இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சமாதி ஆகிட்டார் நிறைய இடம் வாழ்ந்தவர் எப்படி வாழ்ந்திருக்காருன்னா உங்களுக்கு வந்து நம்ம ப்ராட்வேல தான் ஒரு வீடு இருந்தது ப்ராட்வேண்ட் தம்முச்சி டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க பாரிஸ் நம்ம வேற ஹைகோர்ட்ல சென்னை ஹைகோர்ட் தான் அவரோட வீடு இருந்தது வீரா பிளஸ் ஸ்ட்ரீட் நம்பர் இருபத்தி மூணு நம்பர் அவர் வந்து அங்கேருந்து தினமும் வடிவடியம் கோயிலு திருவொட்டூருக்கு நடந்து போவார் காலையில் நடந்தே போய் தான் பார்ப்பார் அந்த கோயிலில் நடந்து போய் பார்த்துட்டு திரும்பி வருவார் அப்போ ஒரு நாள் அண்ணி வந்து இல்லை சாப்பாடு போடணும் திண்ணியில் பத்துன்னு அம்பாலே வந்து சாப்பாடு போட்டால் மாதிரி ஆயிடுங்க சாப்பாடு போட்டுட்டு போகிறாங்க அந்த ஒரு இது நடந்த நிகழ்ச்சி இருந்தால் தன்னை உணர்றார் உணர்றப்போ அவருக்கு அந்த ஃபேமிலிகளுக்கு எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க ஆனால் கல்யாணம் பண்ணும்போது நைட்டில் அவர் சொல்கிறாரு நீ வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் என்னை பெரியவங்க சொன்னதால் தான் கல்யாணம் பண்ணி தவிர நான் வந்து இறை வழிபாடு போகிறேன் என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அன்னியோட கலங்கிறார் அவர் கிளம்பி நேராக சிதம்பரத்துக்கு போகிறார் அந்த சிதம்பரத்துக்கு போக சொல்ல சிதம்பரம் கோயிலில் தான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது ஸோ அவரை வந்து பாட விடாமல் தடுக்காமல் எல்லாமே துறத்துறாங்க அது திறக்கிற பார்த்து தான் சித்தி விளாகத்துக்கு போகிறாரு ஸோ சித்தி விளாகத்தில் ஒருத்தர் வந்து இடத்த கொடுக்குறாரு அந்த இடத்துல போய் உட்காந்து தன்னோட வழிலாம் ஏதுறாரு அதுதான் நாணசபையாக உருவாக்குறாரு அதுலேருந்து அவரோட நிலைய உலகம் ஃபுல்லாக பரவுது ஸோ அவர் வந்து என்னென்னமோ சொன்னாங்க தங்க செய்கிறாங்க அது செய்கிறாங்க எதுவுமே கிடையாது எல்லாமே முழுக்க முழுக்க நாணத்தோட வழியில் தான் இருந்தது அதுதான் அந்த ஜோதி அந்த ஜோதியை பார்க்கக்கூடியது ஜோதியை கண்டேன்னு சொல்லி எழுதினவர் அவர் தான் வேறு யாரும் எழுதுல ஜோதியை பார்த்தேன்ற எழுதினவர் அவர் தான் ஸோ ஆத்மாவை முழுக்க முழுக்க பார்த்து முழுக்க முழுக்க தன் உடலை ஜோதியாக மாற்றி தன்னை ஒரு தன் உடலை வந்து வேறு இடத்துக்கு எடுத்து போகிறது வர்றது டிரான்ஸ்மிட் ஆகிறது ஸோ எல்லாத்தையும் பண்ணக்கூடிய சக்தியை பண்ணிவிட்டு போனவர் தான் ராமலிங்கிறார் ஒரு உயர்ந்த உள்ளம் உயர்ந்த மனிதன் இவங்க தான் தெய்வத்துக்கு வழிபாடுக்கு நம்ம பண்ணணும் இவங்க எல்லாம் வந்து தெய்வத்துக்கு வழிபாடாக காமிச்சவங்க தெய்வத்தை எப்படி இருக்குன்னு காமிக்கக்கூடிய தன்மை உடையவங்க ஸோ இவங்க தான் நமக்கு தேவையான அங்க வடலூர் பக்கத்துல கூட ஒரு ஃபேமஸான இடம் இருக்குல்ல சார் அது வடலூர் சமாதியான இடம் அவர் வந்து சொற்பொழி பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் இந்த அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அவர் மூலியமாக தான் ரொம்ப அதிக அளவுல பரவிச்சு அப்படின்னு அதாவது எல்லா உயிரினங்களுக்கு எல்லா இதுங்களுக்குமே சாப்பிடணும் தன்மை அதை தான் இறைவன் அதுதான் ஜோதி அதனால்தான் அந்த அந்த இறை வந்து எப்படி எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுக்குது அப்படின்றத காமிச்சார் அதுதான் வித்து உயில் வித்துவாய் அவரோட பாட்டில் தான் இருக்கு அந்த வித்து உயில் வித்வாய் காலையில் மலரக்கூடிய பூ எப்படி வந்து மலருது அதுதான் இறைவன் எப்படி அதை மலர வைக்க நான் இறைவன் அது என்ன மாதிரி ஒரு இதுவாகி மலருதுன்றத ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அதனால்தான் அந்த புக்கு பாடங்களை படித்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி இறை வழிபாட வந்து யாராலேயும் வந்து பார்க்க முடியாத ஒரு வந்து அன்னதானத்தை பற்றி ரொம்ப பண்ண ஒரு வெறும் அன்னதானம் தான் இந்த உலகத்தில் நினைக்கும் சொன்னார் அதே மாதிரி தர்மபுகி சென்னையில் வாழும் கந்த கோட்டத்தில் சென்னையில் வந்து அவ்வளோ தர்மமிகு ஆட்கள் இருந்தாங்க அவ்வளோ பேருக்கு வந்து தர்மம் பண்றவங்களா இருந்தாங்க தான் சென்னையை வந்து கந்த கோட்டத்துல பாரிஸ்ல இருக்கக்கூடிய கந்த கோட்ட கோயில தான் பாடுறாரு அதுல சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளவு பேரும் தர்மம் பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க ரொம்ப அழகா தெளிவா ரொம்ப எல்லா கேள்விகளுக்குமே அருமையான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் கண்டிப்பா வணக்கம் எந்த டி விநாயகருக்கும் கொரோனா என்ன அகசிய நிறைய சொல்றோம் மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாராய்ஷிகா